மகத்தான மனுஷன் இல்ல, நான் சாதாரணம் இல்ல, படைச்ச இல்லையா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலன் கெட புழுதியில் எறிவதுண்டோ. யார் நல்ல ஒரு வீணை? நான் நல்லதொரு வீணை. என்னை படைச்ச இல்லையா? அப்ப கூடு விசையூர் வந்தினை போல் உள்ள வேண்டியபடி சென்று முதல் கேட்டேன், நசையன மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடந்தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நலகம் கேட்டேன், அசைவரமதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ? ஒட்டாம் பாருங்க வாழ்ந்து, இவை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ? படைச்ச இல்லையா? என்ன படைச்ச பராசக்தியே, நான் கேட்கறத கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன? விசையூர் பந்து அடிச்ச பந்து திரும்பி கைக்கு வரணும். என்னுடைய மனசு என் உடம்பு பூரா நெருப்பாக இருந்தாலும் சரி உண்ண வேண்டும். விசையூர் பந்தினை போல் உள்ள வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், தசையினை தீச்சுடனும் சிவசக்தியை பாடுநலகம் கேட்டேன், அசைவரமதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ? அடுத்தவரை பராசக்திய எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நெக்காப்பிமோண்டு கழுத்துல கைய வச்சு கேட்ட கவிஞன் யாரும் இல்லை. உங்களுக்கு யாராவது இருந்தா சொல்லலாம். அப்படி ஒரு அற்புத கவிஞன், அந்த தேசத்தில் பிறந்தவர்கள் நாம். நான் நல்லதொரு வேணை, நான் என்னைக்குமே சொல்லுவேன், நான் நல்லதொரு வேணை, என்னுடைய படைப்பும் ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம், அற்புதமான நல்லதொரு வேணை. என்னுடைய இதயம் ரோஜாவாக இருக்கும் பொழுது நீங்கள் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளில் அந்த நறுமணம் வீசுகிறது சொல்லுவாங்க. அப்ப உங்களுடைய உடம்பு முழுவதும் உங்களுடைய மனசு முழுவதும் நல்லதா இருக்கணும். சுபஸ்வரம் மட்டுமே நம்முடைய வீணையில் ஒலிக்கணும், அபஸ்வரம் ஒலிக்கவே வேண்டாம். தேடி சோழ்ந்தது நின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி திறர்வான பல செயல்கள் செய்து நதை கூடி கிள பருவமைதி கொடு கூற்றுக்கிறேன் என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் செத்து போயிருவேன் நினைச்சையோ, சாதாரண மனுஷன் மேல திண்ணையில் உட்காந்து கதை பேசி வெட்டியா சாப்பிட்டு தூங்கி எழுந்து நான் செத்துறது நினைச்சியோ? இல்லை, பாட்டு திறந்தாலே இந்த வையத்தை பாலித்துட பிறந்தவன் தான் சொன்னா பாருங்க வாங்க. பாட்டு திறந்தாலே இந்த வையத்தை பாலித்துட பிறந்தவன் நான் நல்லதொரு வேணை. இந்த வார்த்தைகள் தான் பாட்டு திறந்தாலே இந்த வையத்தை பாலித்துட வைத்த பாரதி. காணி நிலம் வேண்டும் படிச்சிருப்பீங்க நீங்க எல்லாருமே, காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், ஓகே. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் கொடுத்தாச்சு. அங்க கேணியில இளநீர் மாதிரி தண்ணி வேணும் கொடுத்தாச்சு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் பண்ணியாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேண்டும் வந்தாச்சு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் எந்த இன்னொன்னு சொன்னார், பாட்டு கலந்திடவே அங்கோர் பத்தினி பெண் வேண்டும் கொடுத்தாச்சு. எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதை கொண்டு தர வேண்டும் கொடுத்தாச்சு. அம்மா அடுத்த வரி பாருங்க, அம்மா அந்த காணி நிலம் இருக்கு இல்லையா, 10-12 தென்னை மரத்தோட கேணியோட காணி நிலம் கொடுத்திருக்கு இல்லையா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் கூட்டுக்களியிலே கவிதையும் பறக்குது, அதை யார் காவலுக்கு வரணும்? நீ வா காவலுக்கு. வேலும் வில்லும் ஏந்தி பட்டு பாவாடை பட்டு புடவை சரசரக்க பாதத்தில் பொரு பொருசு கொஞ்ச, அம்மா நீ சுத்தி வா, நீ காவலுக்கு வா, எங்கட என்னை காத்திருக்க காவலுக்கு வான்னு சொன்ன ஒரே கவிஞன் பாரதி. அந்த பாரதி பிறந்த தேசத்தில் நான் நிறைய மேடை பார்த்திருக்கேன், நான் தன்னம்பிக்கை பயிலருக்கு நிறைய எடுத்திருக்கேன், நான் போலீஸ்காரர்கள் பஸ் கண்டக்டர் டிரைவர்ஸ் அந்த மாதிரி பல்வேறு நிறைய விஷயங்களை மனிதர்களை சந்திச்சிருக்கிறாங்க. எல்லோருக்குள்ளும் பாலகுமார் எழுதுற விஷயம் என்னன்னா, எல்லோரும் அழ தயாரா இருக்காங்க, எல்லோருக்குள்ளும் சாய்ந்து கொள்ள ஒரு தோல் இருந்தால் நம்முடைய சோகங்களை சொல்ல அத்தனை பேரும் காத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லோருக்குள்ளும் ஒரு தயக்கம் இருக்கிறது. உலகத்திலேயே பெரிய விஷயமா என்ன நினைக்கிறீங்க? உலகத்திலேயே பெரிய விஷயம் நம்முடைய அப்பையார் கேட்டுட்டார், உலகத்தில் பெரிய விஷயம் புவனம், உலகமே பெருசு. ஐயா சொல்லிட்டாங்க, உலகமே பெருசு, உலகம் தான் இங்க பெருசு. முடிவு பண்ணிடலாமா? இல்லை இல்லை இல்ல, உலகம் பெருசு இல்ல, உலகத்தை படைத்தவன் நான்முகன். நான்முகன் படைத்த உலகம் எப்படி பெருசா? நான்முகன் தானே, நான்முகன் தானே பெரியவன், இதுல டவுட் இல்லை. எல்லாத்துக்கும் நான்முகன் பெரியவன் முடிவு பண்ணியாச்சு. உலகத்தை விட பெரியது நான்முகன். இல்லை இல்லை இல்ல, நான்முகன் மகாவிஷ்ணுவோட நாபி தொப்புள் கமலத்துல
வீற்றிருக்கின்ற ஒருத்தர் இல்லைங்களா. குடதிசை தலையை வைத்து குடதிசை பாதம் நோக்கி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி படுத்துட்டு இருக்கானே ஒருத்தன், அவனோட தொப்புள் பூத்த மலரில் இருக்கின்றான் ஆண்டவர். அப்ப யார் பெருசு? நான்கு மடங்கே தாங்கிட்டு இருக்கிற மகாவிஷ்ணு பெரியவர். மகாவிஷ்ணு தான பெருசு, யாருக்கும் சந்தேகம் இல்லை. மகாவிஷ்ணு பெரியவர் முடிவு பண்ணியாச்சு. இல்ல 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 இல்ல, மகாவிஷ்ணு எங்க படுத்திருக்காரு? பார்க்கடல்ல பண்ணி கொண்டிருக்காரு. பார்க்கடல் பெருசா இல்லையா? ஒரு மகாவிஷ்ணுவையே தாங்கக்கூடிய அளவு இருக்கின்ற பார்க்கடல் பெருசு, ரொம்ப பெருசு பார்க்கடல். மேல்மலையை மத்தா வச்சாங்க, வாசியை கயிறா வச்சாங்க, தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம், ரெண்டு பேர் எடுத்தாங்க. அப்போ மகாலட்சுமி அமுத குடத்தை எடுத்து மேல வந்தாங்க. மகாவிஷ்ணு மகாலட்சுமி மட்டும் வரல, காமதேனு வந்துச்சு, கற்பக மரம் வந்துச்சு, அனைத்து மேல வந்துச்சு. அந்த இடுக்கிற வேகம் வேகம் தாங்காம வாசுகி தன்னுடைய ரசத்தை கட்ட ஆரம்பிச்சு, ரசத்தை கட்ட ஆரம்பிச்சதையுமே ஆலங்கால ரசம் மகாலட்சுமி அமுத குடத்தை எடுத்துட்டு மகாலட்சுமி மேல வர்றா. இங்க கீழே ஆலங்கால ரசம் போயிட்டு இருக்கு, கீழே போகுது போகுது போயிட்டு இருக்கு. பார்த்தா சிவபெருமான் டக்குன்னு ரசத்தை எடுத்தாரு, எடுத்து ரசத்தை விழுங்கிட்டார். பார்வதி பார்த்து துடிச்சு போயிட்டா, ஐயோ நம்முடைய கணவர் வந்து ரசத்தை விழுங்குறாரேன்னு வந்து கடுத்த பிடிச்சா அங்க நின்றுச்சு நீலகண்டமாச்சு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பார்க்கடல் பெருசு, திருப்பார்கடல் தான் பெருசுன்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. திருப்பார்கடல் தான் பெருசா? திருப்பார்கடல் பார்க்கடல் எங்கிருந்து வந்துச்சு? குறுமுனையோட கலசத்திலிருந்து வந்தா நம்முடைய புராணங்கள் சொல்லுது இல்லையா. அப்ப குறுமுனையோட கலசம் பெருசு இல்லையா? நம்ம பாட்டுக்கு பார்க்கடல் தான் பெருசு சொல்ல முடியுமா? குறுமுனையோட கலசம் பெருசு அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. குறுமுனையோட கலசம் எதிலானது? மண்ணால் ஆனது, ஒரு சாதாரண மண்ணால் ஆன குருமுனியோட கலசம். அப்ப கலசம் பெருசு, அப்ப மண் பெருசுதானே? இந்த பூலோகத்தின் மண் பெருசு இல்லையா? அப்ப மண் பெருசுனா பூமி பெருசுதானே? அப்ப அந்த பூமி தான் பெருசு அப்படின்னு வந்து இன்னும் கடைசி இல்ல. அப்ப அந்த பூமியை தாங்குவது நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் சொல்கிறது. ஆதிசேஷங்கிற பாம்பு தன்னுடைய தலையில் பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்களும் இருக்கின்ற பூமியை தாங்கி கொண்டிருப்பது ஆதிசேஷன். அப்ப ஆதிசேஷன் பெருசா? எல்லாமே தாண்டி வரும்போது ஆதிசேஷன் பெருசா தானே தெரியுது நமக்கு. ஆதிசேஷன் பெருசா அப்படின்னு யோசிக்கிற போது ஆதிசேஷனை உமையவள் சிறுதிரன் மோதிரமா போட்டிருக்கான். பராசக்தி விளாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தன்னுடைய விரலில் மோதிரமா போட்டிருக்கா. அப்ப அவனா பெரியவோ? கடைசியில நம்ம எங்கிருந்து வந்தோம்? உலகத்திலிருந்து வந்தோம். பிரம்மாவை பார்த்து லைனா வந்துட்டு இருக்க போது இந்த ஆதிசேஷனையே விரல போட்டிருக்கிற சக்தி பெரியவள் அப்படின்னு முடிவு பண்ணணும். கடைசியில சொன்னாங்க, சக்தி எப்படி பெரியவளாக முடியும்? அவளே சிவனோட ஒரு பாகத்தில் அடங்கி கிடக்கிறா, அப்ப அவ எப்படி பெரியவளாக முடியும்? அப்ப கடைசி வந்தாச்சு, சரி சிவன் தான் பெரியவர், சக்தியும் உள்ளடக்கி இருக்காரு இல்லையா, அப்ப சிவன் பெரியவர் அப்படின்னு முடிவு பண்ணி உட்கார்ந்தா அடங்கி போகின்றார். அதனால் மனித மனம் தான் பெரியது உலகத்தில்.